Good morning, madam. This is superintendent of police in the department of... Oh, sorry. இந்த மாதிரி சல்யூட் அடிக்கிறதுக்கு பதிலா செருப்பெடுத்து அடிச்சுட்டு போயிடலாம். சாரி மேடம், சாரி. சாரி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஜிப்பா போடுங்க. ஜிப்பா இல்ல ராகவ் சார், நீங்க டிஐஜியா போஸ்டிங்ல இருக்கும்போது நான் எஸ்பி போஸ்டிங்ல தான் இருந்தேன். இப்ப நீங்க டி ப்ரமோட் ஆகி எஸ்பி ஆயிட்டீங்க, நான் டிஐஜி ஆயிட்டேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியும் மேடம். என்ன? இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும்போது உங்க கண்ணு நேரா என் ஜிப்புக்கு வந்துச்சு பாருங்க, அந்த ஷார்ப்னஸ் தான் மேடம். நீங்க எஸ்பி ஆ இருக்கும்போது அந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சாங்கல்ல, உங்க கஸ்டடியில இருந்த ஒருத்தன் உங்களையே ஏமாத்திட்டு ஓடுனான்ல, அந்த கேஸ் தான். அந்த கேஸ் என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. அதை சால்வ் பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்க. அதுவா மேடம், இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துட்டேன், இப்ப நீங்க போங்க. தேங்க்யூ மேடம். ஹலோ ஹலோ அக்கா, நான் திஷா பேசுறேன். உங்க தம்பி வந்துடுவார்ல? கண்டிப்பா வருவான். அவர் என்ன பார்த்தா தெரிஞ்சுக்குவாரா இல்லையா? பிளாக் கலர் டிரஸ் கையில ஒரு ரோஸ் வச்சிருப்பேன்னு சொன்னேன், இந்நேரம் அவ வந்திருக்கணுமே. வந்துருவான் விடு. ஓகே. திஷா, திஷா. ஹாய். ஹே திஷா, நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்களா? இவ்வளவு பெரிய மால்ல உன்னை எங்க தேடுறதுன்னு நினைச்சேன். ஆனா ஈஸியா உன கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா. உன் அழக பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாரிச்சலோ, நான் தேடிட்டு இருக்குது என் லவ்வர் திஷா. நீ குட்டி பாப்பா திஷா, நீ போய் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடு. போ போ. ஓகே அங்கிள், பை. எக்ஸ்கியூஸ் மீ. நீ சொன்ன திஷாவை விட எல்லா திஷாவும் வந்துட்டு இருக்காங்க. என்ன விளையாடிட்டு இருக்கியா? நான் இனிமே வெயிட் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன். நீ எதுவும் பேச தேவையில்ல, நான் போன் வைக்கிறேன். எஸ்கியூஸ் மீ, நீங்க தேடி வந்த திஷா நான் தான். நீயா? என் அக்கா சொன்ன மாதிரி நீ இல்லையே. என்ன சொன்னாங்க? அவ ரொம்ப அழகா இருப்பான்னு சொன்னா. அப்படின்னா நான் அழகா இல்லையா? ஆக்சுவலி நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. ஆனா நீ தான் திஷான்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எனி ஐடி ப்ளீஸ். இருக்கு. காட்டு. அத காட்ட முடியாது. குடுக்குறேன். குடு. கண்ணு மூடுங்க, குடுக்குறேன். உனக்காக என்னன்னு விட்டு கொடுத்துருக்க. ஆனா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்காக உன்னை குடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்பா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு ரொம்ப நல்லவர். ஒரு தடவை அவரோட போட்டோவை பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஐயோ, இவனா? என்ன கேஸ் ஏது சார்? சீட்டிங் கேஸ் சார், ஜெயிலுக்கு கூட்டி போயிட்டு இருக்கோம். இந்த கிரிமினலை கூட்டிட்டு போறதுக்காக 4 எஸ்ஐ, 30 பிசி, 3 ஜீப், அதுல சைரன் வேற. வேஸ்ட் ஆஃப் மணி. து, அப்படியே அனுப்பிடுங்க. நான் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போறேன். ஆந்தி வேலை அப்படியே ஜெயில தள்ளிட்டு வந்துடவா. எஸ் சார். என்னடா விசில் அடிச்சுட்டா வர? தப்பிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுக்கு சார் பிளான் போடணும்? எனக்கு தெரிஞ்ச மேஜிக் பண்ணாலே போதும். கீ இல்லாமே இந்த விலங்கை நான் ஓபன் பண்ணிடுவேன். டேய், மேஜிக் பண்ணுறா சார். இந்த விலங்கை வேற யாராவது கையில போட்டா தான் நான் மேஜிக் பண்ண முடியும். யாருக்கு போடலாம்? யாருக்கு போடலாம்? இங்க தான் யாருமே இல்லையா? டேய், வேற யாரும் எதுக்கு தேடுற? நான் தான் இருக்கல, எனக்கே போடு. எனக்கு இது தோணவே இல்லை சார். அதுக்கு தான் போலீஸ் மூளை வேணும்னு சொல்வாங்க. சூப்பர் சார். நீங்க சார், ஒரு கண்டிஷன். என்ன? மேஜிக் பண்ணோம்னா இந்த கீ இங்க பக்கத்துல எங்கேயும் இருக்க கூடாது. அவ்வளவுதானா? அதோ அங்க பாரு, ஜீப்போட கீ இருக்கா? இங்க வீட்டோட கீ இருக்கு, அங்க ஒரு கீ இருக்கு, ஏதோ இங்க ஒரு கீ இருக்கு, இங்க ஒரு கீ இருக்கு. மேஜிக் பண்ணு. ரெடி? ஏய், கீ எதுக்கு தூக்கி போட்ட? இப்படி தூக்கி போட்டா தானே சார் நான் தப்பிக்க முடியும். தப்பிச்சு போக போறியா? அப்ப மேஜிக் இதுதான் சார் மேஜிக். நாங்களும் திருடங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? இன்னும் என்னடா வேணும்? என் பையன் ரொம்ப நாளா சஃபாரி போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டான். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணனும்?
நல்லா ஏமாந்துட்டேன். அவனை பிடிச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும். ஆனா நீ ஏமாந்துட்டா. அப்பா, அவன் இப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது. எந்த லவ் எங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சதோ அதே லவ் யூஸ் பண்ணி உங்க முன்னாடி நான் அவனை இங்க கூட்டிட்டு வரேன். இது உங்க மேல சத்தியம். ஏய், யார் அந்த ஆளு? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லலிதாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க சொல்லு. அவன் என் ஆள் இல்ல, உன் லலிதாவோட. அவன் நேத்து ஒன்னும் இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இல்ல. லலிதா எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பால இருந்து அவன் வந்துட்டு இருக்கான். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளறல. அவங்க ரெண்டு பேரும் கதவு பிடிக்கிட்டு மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருந்தத நான் என் ரெண்டு கண்ணாலயே பாத்திருக்கேன். இல்ல, போய் போய், நீ போய் சொல்ற. நான் போய் சொல்றேன்ல, ஒரு நிமிஷம். இது பொய்யா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது அவங்களுக்கே தெரியாம இந்த போட்டோ நான் எடுத்தேன். இந்த விஷயத்த நான் எப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்? ஆனா நீங்க லலிதாவை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இது எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். இந்த விஷயத்த சொல்லி இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லல. இங்க பாருங்க, நான் காசுக்காக ஹேக் பண்ணவே நான் வந்திருப்பேன். ஆனா திரும்ப திரும்ப என் கேரக்டர் சரியில்லைன்னு மட்டும் சொல்லி என்ன ஹர்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் அந்த மாதிரி சொல்லாதீங்க. மேடம், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லி ஸ்வீட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனா ஏசி என் கிட்ட வெளியே என்ன சொன்னா தெரியுமா? இன்னைக்குதான் உங்களோட புருஷன் உங்களை விட்டு ஓடி போன நாளா? நீங்க ஸ்வீட் சாட மாட்டீங்களா? ஐயோ, இல்ல மேடம். ஷட் அப், முதல்ல ஜிப்ப போடுங்க. இந்த பொண்ணு யாருங்க? ஷீஸ் மை டாட்டர். டிபார்ட்மெண்ட் யூனிஃபார்ம் இல்லாம, சம்பளம் இல்லாம, வண்டி இல்லாம, அலோவன்ஸ் கூட இல்லாம நம்ம டிபார்ட்மெண்ட்காக வேலை செய்யறா. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்க என்னதான் பண்றீங்க? முதல்ல மேட்டர் சொல்லுங்க. மேஜிக் பண்றேன்னு சொல்லி என் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் இந்த ஜெயராஜ் அவனும் என் பொண்ணும் காதலிக்கிறாங்க. சின்ன சின்ன ஆசை, சிறுகடிக்க ஆசை. ஹலோ. ஹலோ, நான் தான். நீ என்கிட்ட பேசாத. நைட் எத்தனை தடவை கால் பண்ண, எதுக்கு போனை எடுக்கல? அது எங்க அப்பா என் பக்கத்திலேயே இருந்தாரு. அந்த ஆளுக்கு என்ன மசாஜ் பண்ணி படுக்க வச்சா திருட வந்து தூக்கிட்டு போனா கூட எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்க. அது விட, எனக்கு ஒன்ன பாக்கணும் போல இருக்கு. சாயந்தரம் 4 மணிக்கு விஜய காலேஜுக்கு வரியா? விஜயா காலேஜா? அங்க யாருமே இருக்க மாட்டாங்களே. அதனால தானே உன கூப்பிடுறேன். ஓ, அங்க நீ வந்தா உனக்கு ஐடி கொடுக்கற. ஐடியா? நானும் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். வெல்கம். லவ் யூ. நீ கொஞ்சம் வெளியில இருமா. ஓகே. ராகவன் சார், உங்க பொண்ண நம்பலாமா? ஏ மேடம், உங்களுக்கு என்ன டவுட்? ஐடின்னு சொல்றா, அது ஏதோ கோட் வேடுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஓ, அதா? அது ஆ, அதா. அது என்னன்னு காமிங்க. அது காமிக்கிற விஷயம் இல்ல மேடம். வேற? அது குடுக்கறது. அப்படினா அது என்னன்னு கொடுங்க. அது ஏசி வர முன்னாடி இருக்காரு, அவரு முன்னாடி. I said give it. பைரவன் முன்னாடி கிஸ்.